ரேஷியோ ஒன் ப்ரொபோஷ். ஓகேங்களா, இப்போ ரேஷியோன்னு என்ன, ஏ இது எப்படி எழுதலாம், ஏபிபி எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ 25 20 இருக்கு, இது சிம்பிளிஃபை பண்ண என்ன பண்ணுவீங்க, 5:4 அப்படின்னு சொல்லுவீங்களா, இது ரேஷியோ. ஓகேங்களா, அதுக்கடுத்து என்னது, ரெண்டு பொருள் இப்போ இங்கே என்ன இருக்குது, காமனாக ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த எக்ஸ், இப்போ இதை வந்து நம்ம ஏஜஸ் சம்லேயும் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து இப்போ இந்த மாதிரி பாருங்கள், இப்போ வந்து இரண்டு எண்களின் கூடுதல் 45. ஓகேங்களா, அந்த இரண்டு எண்களின் விகிதம் 5:4. ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்ப அந்த இரண்டு எண்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பாருங்கள் 5x, இங்கே என்ன இருக்குன்னு சொன்னேன் எக்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இப்போ பாருங்களேன், இப்போ 5 போடுறீங்களா, இங்கேயும் 5 போடுறீங்க, 5 என்னவாகும், 25 ஆகும், 4 என்னவாகும், 20 ஆகும். ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன இருக்குது, காமனாக ஒரு விஷயம் வந்து நம்ம அடிக்கிறதா என்னது, ரேஷியோ. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க, இப்போ இரண்டு எண்களின் விகிதம் ஓகேங்களா, 2 நம்பர்ஸோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 5:4, அந்த ரெண்டு நம்பரோட அடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 45, அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ பாருங்கள் இந்த நம்பர் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் அங்கே என்ன ரேஷியோங்கிற பட்சத்தில் காமனாக ஒரு ஃபேக்டர் இருக்கும், அது என்ன, நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். இப்போ இன்னொரு நம்பர் என்ன, 4x, அந்த ரெண்டு நம்பருமே நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, அந்த எண்களோட கூடுதல் வந்து 45 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 9x = 45, x = 5. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 5 × 5 = 25, 4 × 5 = 20, நம்மளுக்கு இந்த நம்பர் கிடச்சிருச்சா. ஸோ இதுதான் ரேஷியோவோட பேசிக். ஓகேங்களா, சரி ரேஷியோ ஓகே, ப்ரொபோர்ஷன்னா என்ன. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இப்போ ரெண்டு இது இருக்குது, 30:40. ஓகேங்களா, இப்போ 30:40, இப்போ வந்து 3:4. ஓகேங்களா, இப்போ 30:40 3:4 இதை சுருக்கினா நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், 3:4 தான் கிடைக்கும். ஓகேங்களா, இதால் வகுக்கிறப்ப 10 வகுக்கிறப்ப. ஓகேங்களா, இப்போ நம்ம அதை வந்து 5 வகுக்கிறோம். ஓகேங்களா, என்ன கிடைக்கும், 6:8. ஓகேங்களா, 6:8 கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 30:40 3:4 வந்து என்ன, ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா, இந்த 30:40 6:8 என்ன, ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா, இந்த 3:4 6:8 என்ன, ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா, என்னது, ஈக்குவலாக இருக்கிற ரெண்டு ரேஷியோ. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து 3:4 ஓகேங்களா, ஈக்குவல் டு என்ன, 6:8. ஓகேங்களா, அடித்தா என்ன கிடைக்கும், 3:4 தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் இந்த கடைசி ரெண்டு உறுப்பு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 × 8 ஈக்குவல் டு என்னவாக மாறும், 4 × 6. அதாவது கடைசி வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன மிடில் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது ஈக்குவலாக இருக்கும், எந்த கண்டிஷனில், அது வந்து ப்ரொபோர்ஷனாக இருக்கிற பட்சத்தில். ஓகேங்களா, ப்ரொபோர்ஷனாக நம்ம 4 யூஸ் பண்ணுவோம், இதுதான் பேசிக். ஓகேங்களா, சரி இப்போ வந்து சம்க்கு போகலாம். இது ஜென்ரலாக கேட்குற சம் தான். ஓகேங்களா, என்னென்னா a = 5:9, b = 4:7. ஓகேங்களா, என்ன கேட்பாங்கன்னா a = b = c கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கேட்குற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம், ஏபிசி என்ன இருக்குது, ஏபிசி மூணு வேரியபிள்ஸ் தான் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், ஏபிசி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஏக்கு நேரம் என்ன இருக்குது, 5, பிக்கு என்ன, 9 இருக்குது, இங்கே பிக்கு நேரம் என்ன இருக்குது, 4, இங்கே என்ன, 7. ஓகேங்களா, எல்லாருக்கும் எல்சிஎம் தெரியுமா, நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்சிஎம் என்ன, 9 = 36. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் 4 எதை பெருக்குனா எனக்கு 36 கிடைக்கும், 9. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த சைடு இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணும், 9 மல்டிப்ளை பண்ணும். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து நான் எதை பெருக்குனா வந்து நம்மளுக்கு வந்து 36 கிடைக்கும், 9. அப்போ இந்த சைடு இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணும், 4 மல்டிப்ளை பண்ணும். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன கிடைக்கும், 67 / 63. இதுக்கு மேலே அதை நம்மளால் சுருக்க முடியுமா, முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதோட நிறுத்தினோம். அப்போ a = b = c எவ்வளோ, 20:36:63. ஓகேங்களா,
இப்போ நம்ம அதுக்கடுத்து பார்க்க போகிறது நிறைய சில ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போ வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன், ஓகேங்களா, தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ இஸ் டு பி, ஓகேங்களா, ஈக்குவல் டு பிஎஸ்டு சி, ஓகேங்களா. தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்ன, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா ஒன்று ப்ரொபோர்ஷனாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி அது ரெண்டும் மல்டிப்ளை, ஏ இன்ட்டு சி ஈக்குவல் டு பி இன்ட்டு பி. இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்ப்போமா. கொஸ்டின் என்ன, ஃபைவ் தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணுவாங்க, ஃபோர் கமா எயிட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஃபைவ் தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபோர் கமா எயிட் கொடுப்பாங்க. ஸோ இது என்னது அண்டர்ஸ்டூட், இது என்னது ஏ, இது வந்து பி. நம்மளுக்கு தேர்ட் ப்ரொபோர்ஷன் தான் கேட்டிருக்காங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏஇஸ் டு பி ஈக்குவல் டு பி இஸ் டு சி, ஓகேங்களா. ஸோ ஏ என்ன ஃபோர், பி வந்து என்ன எயிட், ஓகேங்களா. பி வந்து என்ன எயிட், சி வந்து நம்மளுக்கு என்னது தெரியாது, ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு தேர்ட் ப்ரொபோர்ஷன் சி தான் கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுமா, ஓகேங்களா. அப்போ ஃபோர் இன்ட்டு சி ஈக்குவல் டு எயிட் இன்ட்டு எயிட் சிக்ஸ்டி ஃபோர். அப்போ சி வேணுன்னா என்ன பண்ணும், சிக்ஸ்டி ஃபோர் டிவைடட் பை ஃபோர், ஓகேங்களா. ஒரு நாள் நாங்கள் ஆறு நாங்கள் இருபத்தி நாலு, ஓகேங்களா. அப்போ சி என்ன பதினாறு, ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம போடணும். இதுவே வந்து ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன கொடுப்பாங்க, ஃபோர் கமா நைன் கமா டுவெல். இப்போ வந்து ஃபைன் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ரொபோர்ஷன் சொல்லிட்டாங்க, இதுதான் ஏ இதுதான் பி இதுதான் சி, ஓகேங்களா. ஃபோர்த் ப்ரொபோர்ஷன்னா என்ன, டி ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. அப்போ என்னது, ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு சி இஸ் டு டி, ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு ஏ தெரியுமா, ஃபோர் இஸ் டு நைன், சி வந்து தெரியும், நம்மளுக்கு டி தான் தேவை. அப்போ என்னது, ஃபோர் இன்ட்டு டி ஈக்குவல் டு நைன் இன்ட்டு டுவெல். இப்படி தான் வந்து நம்ம வந்து சம்ஸ் போடுவோம், ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழில் வந்து மூன்றாவது விகித சமன், நான்காவது விகித சமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கடுத்து இன்னொன்று இருக்குது, மீன் ப்ரொபோர்ஷன், மீன் ப்ரொபோர்ஷன். இது வந்து சமான விகித சமன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இப்போ அதே என்ன, என்ன சராசரி விகித சமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஏபி, ஓகேங்களா. இப்போ இதுக்கான ஒரு சம் பார்ப்போம், ஓகேங்களா. மீன் ப்ரொபோர்ஷன், ஃபைன் மீன் ப்ரொபோர்ஷன், 234 104, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரூட் போட்டு 234 போட்டு 104 போட்டு பெருக்கி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்சர் எடுக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ரூட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரூட் ஃபோர் அப்படின்னா என்ன ஆகுது, ரூட் டூ இன்ட்டு டூ. என்ன பண்ணுறோம், ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரூட் ஃபோர் ஈக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அதே மாதிரி தான் இப்போ 234க்கு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதுவும் ரொம்ப சின்னதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். இருக்கிறதுலேயே ரொம்ப சின்ன ப்ரைம் நம்பர் இது டூ, ஓகேங்களா. பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க, 117, ஓகேங்களா. இது எதனால் டிவைட் ஆகும், ஓகேங்களா, அடுத்த ப்ரைம் நம்பர் தான் யூஸ் பண்ணோம். இப்போ பாருங்கள், ஒரு எண் த்ரீயால் டிவைட் ஆகணும்னா அதுக்கான என்ன ரூல், சம் ஆஃப் டிஜிட் வந்து த்ரீயால் டிவைட் ஆகிடுச்சுன்னா அந்த நம்பர் எதனால் டிவைட் ஆகும், த்ரீயால் டிவைட் ஆகும். இப்போ பாருங்கள், 1 1 2 7 2 9, அப்போ நிச்சயமாக அந்த நம்பர் எதனால் டிவைட் ஆகும், த்ரீயால் டிவைட் ஆகும். ஸோ 3 9 9 27, ஓகேங்களா. அதுக்கடுத்து என்னது, இதையும் த்ரீயாலே பண்ணலாம், 1 3, ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன இருக்குது, 104 இருக்குது. இப்போ 104 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2வால் பண்ணலாம், 52, ஓகேங்களா. அடுத்து 2வால் பண்ணலாம் என்ன வரும், 26. அடுத்து என்னவால் பண்ணலாம், 30, ஓகேங்களா. இப்போ நம்ம இதெல்லாத்தையுமே ரூட்டில் எடுத்து எழுதலாமா, ஓகேங்களா. ரூட்டில் எடுத்து எழுதுனா என்ன வரும், 2 × 3 × 3 × 13 × 13 × 2 × 2 × 2, ஓகேங்களா. 2 × 2 × 2, ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள், இந்த 2 3 × 3, இந்த 2 13 × 13, இந்த 2 2 × 1 2, இந்த 2 × 2, ஓகேங்களா. ஸோ 39 × 4, ஓகேங்களா. 78 எவ்வளோ வரும், 156, ஆன்சர் முடிஞ்சிடும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம பெருக்கிக்கிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் அதுக்கு ரூட் எடுக்கிறதுலாம் ரொம்ப முடியாத காரியம். நம்ம இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா. சரி, இப்போ மெயினாக இருக்கிற சில சம்ஸ்லாம் பார்க்கலாம், ஓகேங்களா. சரி,
இதை பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு ரெண்டு பேர் ஏதோ வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா, இப்போ அவங்களோட வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ, ஓகேங்களா, 1:2. இப்போ ஏ வந்து 1:2 அப்படிங்கிற விகிதத்தில் தான் வந்து ஏபி வேலை பார்க்குறாங்க. இப்போ அதுக்கான சம்பளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 300 கொடுத்துருக்காங்க. இப்போ ஏக்கு எவ்வளோ சம்பளம், பிக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே மொத்தம் எத்தனை பங்காக பிரிச்சிருக்காங்க, 3 பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து அதில் ஒரு பங்கு தான் யாருக்கு, ஏக்கு. ஓகேங்களா, அப்போ 300 அடித்தா என்ன வரும், 100. ஓகேங்களா, இப்போ பி அப்படின்னு கேட்டாங்கன்னா பி வந்து 2. ஓகேங்களா, 300 அடித்தா 100, 200. ஓகேங்களா சார், இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா. ஸோ ரேஷியோவை இந்த மாதிரி வந்து இத்தனை பங்கு எவ்வளோ, 300 ஒரு பங்கு எவ்வளோ, 2 எவ்வளோ அப்படின்லாம் கொஸ்டின் கேட்கலாம். ஆனால் இந்த கொஸ்டின் இப்படி மாதிரி சிம்பிளெலாம் கேட்க மாட்டாங்க. இது வந்து ஒரு பேசிக் ஒரு ஐடியாலஜி. ஓகேங்களா, இதை வச்சுக்கிட்டு நான் அடுத்து கொடுக்க போகிற 2 நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, அதில் நான் ஃபஸ்ட்டு கொடுக்குற சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் 76 டிவைடட் இன்டூ 4 பார்ட்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் டூ. ஓகேங்களா, இஃப் 76 இஸ் டிவைடட் இன்டூ 4 பார்ட்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் டூ 7,5,3,4. ஓகேங்களா, தென் தி ஸ்மாலஸ்ட்டு பார்ட். ஓகேங்களா, தென் தி ஸ்மாலஸ்ட்டு பார்ட். ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, ஏழு அஞ்சு மூணு நாலாக பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா, அப்போ என்னது, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு தோசை. ஓகேங்களா, இப்போ தோசையை வந்து என்ன பண்ணுறாங்க, 10 வீட்டு